தேனி மாவட்டத்திலிருந்து திருவாரூர் மாவட்டம் கண்டிதம்பேட்டைக்கு வந்தவர் தான் திரு சபரிமுத்து அவர்கள். எங்கள் ஊரில் அவரை தெரியாத மக்களே கிடையாது. அப்படின்னு அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்க்குறதான் இந்த வீடியோ. அவர் தேனி மாவட்டத்திலேருந்து எங்கள் ஊருக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு போர்வெல் அமைச்சு கொடுத்துருக்காரு. காசு வாங்கினாருனாலும் கூட அவ்வளோ வாங்க மாட்டார், தேவை என்னவோ அதை மட்டும் வாங்கிட்டு எங்களுடைய ஒவ்வொரு நாள் விசேஷத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவார். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க மட்டும் அப்படியே அட்ரஸோடு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர் தான் அந்த சவரிமுத்து. எங்கள் வீட்டில் எத்தனை அடி பைப்புன்னு எனக்கு தெரியாது, நான் அவர் சொல்லுவார் உங்களுக்கு 110 அடி போட்டிருக்கு சார், அதனால தான் தண்ணி இல்லை. மீண்டும் இப்போ 210க்கு மேலே போட்டிருக்கிறோம், 400 அடி அவர் வரலாறே தெரியும். அப்படி எங்கள் ஊரில் உள்ள அத்தனை மக்களும் இன்றைக்கி குடிச்சிக்கிட்டு இருக்க தண்ணி யாருதுன்னா அவர் கொடுத்த தண்ணீர் தான். அவர் சின்ன வயசுலேயே இந்த ஒரு 62 வயசில் இறந்துட்டார். அவர் வீட்டுக்கு போய் அன்னை ஈமச்சடங்கு பார்க்க முடியலன்ட்டு தான் இன்றைக்கி கல்லறை விபத்துக்காக வீட்டுக்கு போனோம். அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போறியே. நண்பர்களோடு நாங்கள் சேர்ந்து தேனி மாவட்டத்தில் பெரிய குளவழியாக அவர் வீட்டுக்கு போய் என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்துக்களில் வந்து ஹோட்டலில் நல்ல ஹோட்டலாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்துக்களில் வந்து நவீன் பவன் வந்து சாப்பிட்டு ரெண்டு நாள் தான் சாப்பிட முடியாது. கொண்டு போன முடியாது, ரொம்ப உள்ள வந்து கட்டில எல்லாத்துலேயுமே அந்த சளி உள்ளுக்க போயிருக்கு முறைகள் வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக சபரிமுத்து சாரனுடைய கல்லறை நோக்கி கண்டிதம்பேட்டையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய கல்லறை இருக்கு. நம்ம வந்து இப்போ கண்டிதம்பேட்டையிலேருந்து நம்ம சபரிமுத்து சாருடைய சமாதி வந்து அவருடைய அடக்கம் செஞ்ச இடத்துக்கு வந்துருக்குறோம். மனுஷன் பிறக்கிறான் இறக்குறான் வாழ்ந்த காலத்தில் இவர் என்ன சாதிச்சிருக்காருன்னு சொன்னால், கண்டிதம்பேட்டை கிராமத்தில் வந்து இவருடைய போர் இல்லாத விட இல்லை. நம்ம தண்ணியெல்லாம் குடிக்கிறோம்னா நீ சபரிமுத்து சார் செஞ்ச புண்ணியம் தான். அவருடைய பையன் வர பார்க்க தான் வந்திருக்கோம். தம்பி பேர் சொல்லுங்கள். ராபின்சன் பார்க்க தான் வந்திருக்குறோம். நாங்கள் வந்து பார்க்குறோம். இன்னும் அவர் வந்து வாழ்ந்த காலத்தில் வந்து அவ்வளோ எங்கள் கண்டிதம்பேட்டையில் வந்து அவர் கால் படாத இடமே இல்லை, அதனால் வந்திருக்கோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லோரும் வாழ்த்துக்கோம். தம்பி எல்லாரும் கருணாநிதி சொல்லு கொஞ்சம் ரெண்டு வார்த்தை. சௌரிமுத்து ஆத்மா சாந்தி அடைய அனைவரும் 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்த மறுக்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, இங்க பார்த்து சொல்லுங்க. 31ஆம் தேதி அது மாதிரி சிலுவை கல்லு ஊனுவோம். நன்றி. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு இது. அருண் ஸ்டுடியோ யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்கு வணக்கம். நான் அருண். நான் எப்பவுமே வீடியோவில் வரமாட்டேன், அப்போ தான் வருவாங்க. இப்போ இந்த வீடியோவில் கூட அப்போ தான் டைட்டிலில் வந்திருப்பாங்க ஸ்டார்டிங்கில். இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுக்கு இந்த வீடியோ நான் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வீடியோவில் அண்ணா சபரிமுத்தை பற்றி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சபரிமுத்தன்ன ஒரு ப்ராப்ளம் கிடையாது இது இந்த வீடியோவில் போடுறதுக்கு.
ஆனால் அவர் வந்து எங்கள் வில்லேஜுக்கு பிரபலம், ரொம்ப பிரபலம். ஸோ அவங்க எங்கள் ஊர்காண்டி எங்கள் மன்னாவோட சுற்றுவட்டாரத்துக்கு காட்டி தான் அந்த நான் வீடியோ பதிவு போட்டேன். ஏன்னா அவர் வந்து இப்போ உயிரோடல இறந்துட்டார், 60 வயசு மேலே தான் ஆகுது அவருக்கு. அவருக்கு திடீர்னு உடம்புல போகலார். ஏன் அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக அவர்னா, அவர் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு பெருசு மேலே இருந்துருக்காரு, ஊருக்கு செல்லப்படவர். உள்ள தண்ணி மோட்ரு பம்பு போடுறவர் தான் அவர். எல்லாருக்கும் வீட்டு குடிநீர், யார் வீட்டில் குடிநீர் இல்லைன்னா உடனே போய் அவர் வந்து உடனே பம்பு எல்லாம் மோட்டர்லாம் போட்டு ஒரு மரத்துலேயே கொடுத்துருவார் தண்ணி இறக்கிற மாதிரி. அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுற மனசுல அவர். யார் எது பேசினாலும் கோவமே பண்ண மாட்டார். நானே இங்கே அப்படிலாம் பேசுவேன், அண்ணன் அண்ணன்னு பேசுவேன், டக்குன்னு எப்போ பேசினாலும் சவரிமுத்து கூட்டம் கூட ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம் நடந்துப்பார், அவ்வளோ அற்புதமான அண்ணன். ஆனால் டக்குன்னு அவர் இறந்தது யாருக்குமே சரி நினச்சோட பார்க்க முடியல. அவர் பூரா வீடோட கம்மி தான் இருக்கும். டக்குன்னு ரோட்டில் பார்ப்போம், பார்த்தா அருணை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அவர் அவ்வளோ அற்புதமான மனிதர். அவர் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாரையும் வாங்க போனால் அவ்வளோ. அவர் நானே கேட்டிருக்கேன், அண்ணன் என்னென்ன என்ன கோபமாக வராது உங்களுக்கு, ஏன்னா எல்லாத்தையும் அப்படி கேட்பதுக்கு, அருண் நான் எல்லாத்தையும் கோபப்பட மாட்டாருன்னு, அந்த ஊருக்கு சொல்லக்குள்ள அருணண்ணா அப்படி மாதிரி. அவர் பார்க்க கம்பீரமாக இருப்பார், பார்க்குறதுக்கு மட்டும் பெரிய இவர் மாதிரி இருப்பார், அடித்து 10 பேர் தூசம் பண்ணுற மாதிரி இருப்பார். ஆனால் குழந்த மாதிரி அவர், அவர் மாதிரி மனுஷன் பார்க்க முடியாது. அப்போலாம் அற்புதமான முடியாது, எல்லாத்தையும் பழகுவார். ஊரில் எல்லாருக்குமே தெரியும் வர மண்ணாவசி தோட்டத்தில் பூரா உள்ளிவோட சளி ஆலங்கோட்டை குப்பாச்சி கோட்டை பெறா ஓட்டை வரைக்கும் அவர் இப்போ எல்லா ஓட்டிலையும் மோட்டர் போட்டிருக்காரு. அவர் மாதிரி ஒரு மனிதர் இப்போ இறந்துட்டாங்க. அதுக்கான அந்த வீடியோ பதிவு இப்போ அந்த அவங்க டெத்துக்கு போயிருப்பாங்க எங்கள் ஊர் வரவங்களாம், அதுதான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அனைவருக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.